அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ப்ரோக்கோலி ஸ்டீவ் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ப்ரோக்கோலி ஸ்டீவ்னா என்ன? ப்ரோக்கோலி ஸ்டீவ்னா ஒன்றுமே இல்லை, ஒரு செமி கிரேவியாகவும் சூப்புக்கும் நடுவில், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு டிஷ் தான். அடுப்பு பார்த்து வச்சுட்டு ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க. முக்கியமாக அந்த பாத்திரம் அடி பிடிக்காத பாத்திரமாக இருக்கணும். அண்ட் அந்த பாத்திரம் சூடாகட்டும். அந்த நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன், ஸோ கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ப்ரொக்கோலி வந்து காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபேமிலியை சேர்ந்து தான் இது ஒன் ஆஃப் த க்ரீன் வெஜிடபிள், பச்சை காய்கறிகள் வகையை சேர்த்தது. ப்ரொக்கோலி நம்ம ஏன் எடுத்துக்கணும்? அது நமக்கு சீக்கிரமாகலாம் கிடைக்காது. ஒரு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸு, இந்த மாதிரி பழமுதிர்ச்சோலை, க்ரீன்ஸ், அந்த மாதிரி இடத்துல தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், அதுக்கு ஈக்குவலாக தக்காளி. நான் ரெண்டு பேருக்கு தான் செய்கிறேன், அதனால் எனக்கு இந்த அளவு போதும். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், ப்ரொக்கோலி மூணு தீமே. இது கொஞ்சம் கூட துளி கூட ஆயில் ஊற்றாமல் அந்த பேனில் கொட்டி நல்லா வதக்குங்க. நான் ஏன் ஆயில் ஊற்றலை அப்படின்னா, மெயினாக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலோரியில் கொஞ்சம், அதாவதுன்னு பார்த்தீங்கன்னா கலோரி அப்படின்னு ஒரு விஷயம் ப்ரொக்கோலியில் இல்லவே இல்லை. இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. நான் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கிறேன், அப்போ தான் நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை ஊற்றி மசிகிற அளவுக்கு வேக வைக்க போகிறேன் தக்காளியும் வெங்காயத்தையும். ப்ரொக்கோலி வந்துட்டு ஏன் ரொம்ப முக்கியம், ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய விஷயத்தில் ப்ரொக்கோலி நமக்கு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. இதில் நிறைய ஆன்டிஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நமக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுன்னே சொல்லலாம். எதிர்ப்பு சக்தி இருந்தாலே எந்த நோயும் நம்மக்கிட்டக்க வரவே வராது இல்லையா? அதனால் செகண்ட் விஷயம் பார்த்தோம்னா, கேன்சர்லேருந்து ப்ரொக்கோலி நம்மளை பாதுகாக்குதாம்மா. நம்ப முடியல, என்னாலையும் நம்ப முடியல. ஏன்னா கேன்சரோட டிஷ்யூ வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் கிளஸ்டராக இருக்கும், அதாவது ஒரு மாதிரி ஜாயிண்ட்டாக இருக்கும். அதே ஒரு ஷேப் தான் வந்து ப்ரொக்கோலியும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேன்சரோட மெயின் வேலை என்னென்னா, நம்ம உடம்புல இருக்க செல்லெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணுறது தான். செல் டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறது தான் யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொக்கோலியோட வேலை. ஸோ நமக்கு அது மாதிரி நம்ம ப்ரொக்கோலி எடுக்கும்போது கேன்சர்லேருந்து நமக்கு வந்து பாதுகாத்துக்க முடியும். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோன்னு, அதாவது ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் ஜீரகம். மஞ்சள் ஜீரகம் எங்கள் வீட்டில் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருவோம், அதனால நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு மாதிரி மசிஞ்சு குழம்பாக இருக்கும்போது ப்ரொக்கோலியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலியை வேவுற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு ப்ரொக்கோலி நல்லா வெந்தால் தான் பிடிக்கும். இல்லை நான் அரவேக்காடை கூட சாப்பிடுவேன். வெஜிடபிள்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க அரவேக்காடை சாப்பிட்லாம். இதை பொரியல் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது கிரேவி மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை. தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு தண்ணி நல்லா எவாப்ரேட், அதாவது வத்துன பிறகு அது ஒரு பொரியல் மாதிரி, நீங்கள் நார்மலாக எல்லா பொரியல் செய்கிற மாதிரி ப்ரொக்கோலியை நீங்கள் பொரியல் மாதிரி செஞ்சுக்கலாம். சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், சூப் மாதிரி சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, யாரால் வேணாலும் சீக்கிரமாக சமைக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலியில் வேறு என்னென்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷனுக்கு இப்போ நம்ம அதிகமாக கேள்விப்படுற வியாதிகள்லாம் என்னென்ன? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அதுக்கு மேலே போனால் ஹார்ட் அட்டாக்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அதுக்கும் மேலே போனால் கேன்சர். இந்த எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு வெஜிடபிள் தீர்வாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியலைல்ல. உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, அதாவது அடைப்பு பிளாக்கேஜ் இருக்கா, அந்த மாதிரி பர்சனாக இருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க எல்லாருமே ப்ரொக்கோலியை தாராளமாக எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இது நிறையா சாப்பிடலாம். இதில் கொஞ்சம் கூட கொலஸ்ட்ரால் கிடையவே கிடையாது, ஃபேட்டும் கிடையாது. அண்ட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது நிறைய எடுத்துக்கணும். இதில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப நிறையா இருக்குது, B6, விட்டமின் B6 இருக்குது. ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு நல்லது. அண்ட் இது நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்பு முக்கியமாக சிம்லே வைங்க, இல்லைன்னா ப்ரொக்கோலி வேகாது, எல்லா தண்ணியும் ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். அதுக்காக தான் இதில் நான் வந்து கிரேவி மாதிரி வரணுங்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணி மாதிரி கழிச்சு ஒரு 3-4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்காக வரும், அவ்வளோதான். அதுக்காக தான் நல்லா வேகட்டும். முடிஞ்ச வரைக்கும் அடுப்பை சிம்லே வச்சு இந்த ரெசிபி பண்ண பாருங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, நமக்கு இது கேன்சர் வராமல் தடுக்குது, டயபெட்டிஸ் வராமல் தடுக்குது. இதுக்கு வயசு வரமே கிடையாது, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ப்ரொக்கோலி சாப்பிட்லாம். முக்கியமாக பார்த்தோன்னா, இந்த ப்ரொக்கோலியில் விட்டமின் சி இருக்குது, அது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இதில் கொலாஜன் 99% இருக்கிறதுனால நமக்கு வந்து எலும்பு சத்துக்கு, எலும்புக்கு இது ரொம்பவே வந்து வலு சேர்க்குது அப்படின்னு சொல்லலாம்.
மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் நான் இந்த டிஷ்ஷில் நான் செய்கிறது டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்கிற ஒரு கண்டென்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி. ஸோ டயட் இருக்கிறவங்க கண்ணில் முடிட்டு ப்ரொக்கோலி எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், அது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஷ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ப்ரொக்கோலி வாரத்துக்கு, அதாவது வாரத்துக்குனா மாதத்துக்கு ஒரு 3 தடவையாச்சும் வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொக்கோலிங்கிற வெஜிடபிள் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு கூட நம்ம வந்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக இதில் நீங்கள் சோம்பு பொடி ஆட் பண்ணணும், அதாவது பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணிக்கலாம். அதோடய டேஸ்ட் சூப்பராகும். இது நான் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றதுனால கிரேவி மாதிரி செய்கிறேன். இது நீங்கள் வந்து ட்ரையாக கூட செஞ்சுக்கலாம். ரைஸ், சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு டயட் ஃபுட் மாதிரி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஃபுல் அண்ட் ஃபுல் நியூட்ரியன்ஸ் நிறைஞ்சு ஒரு வெஜிடபிள் சமைச்சு சாப்பிட்ணும். முக்கியமாக சத்தான சாப்பாடு சாப்பிட்ணும். நம்ம என்ன உள்ளே சாப்பிட்றோமோ, உள்ளே எடுத்துக்கிறோமோ, அதோட ரிசல்ட் தான் நமக்கு வெளியே தெரியும். ஸோ சாப்பாட்டில் தான் எல்லா மருந்துமே இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது விட்டுட்டு நம்ம நிறைய காசு வந்துட்டு வெளியில் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்ணும், எப்படி எப்படி சாப்பிட்ணும் தெரிஞ்சிட்டாலே நமக்கு எந்த நோயுமே வராது. எல்லோரும் மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு மறக்காமல் வந்து லைக் போடுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய பேச்செல்லாம் கேட்டேன், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இல்லைனா அப்டேட்ஸ் உங்களுக்கு வராது. பை பை.